வணக்கம். ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள் வந்திறங்கட்டும். எல்லாம் வல்லவரே ஆண்டவனே, முழு முதற் கடவுளே, அப்பனே விநாயகனே போற்றி போற்றி. வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் குறித்து ஒரு எளிய முறையில் செவ்வாய் தோஷம் காண்பது எப்படி அப்படிங்கிற விவரத்தை நான் இப்போ சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா லக்னம் தொட்டு 2, 4, 7, 8 ஆகிய வீடுகளில் செவ்வாய் இருக்குமேயானால், 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்குமேயானால் அது செவ்வாய் தோஷம் என்று ஒரு விதிகளை சொல்லி உள்ளனர். அது இல்லாமல் சந்திரனின் தொட்டு ராசியிலிருந்து சந்திரனை தொட்டு 2, 4, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்குமேயானால் அது செவ்வாய் தோஷம் என்றும் சொல்வர். அடுத்தபடியாக சுக்கிரனிலிருந்து சுக்கிரனை தொட்டு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருக்குமேயானால் செவ்வாய் தோஷம் என்று கூறுவர். இது இந்த கூற்று ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விதி என்று இருக்குமேயானால் விளக்கு என்று ஒன்று உண்டு. உதாரணத்திற்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேச ராசியில் செவ்வாயோட ஆட்சி வீடு. அப்போது மேச ராசியில் செவ்வாய் வீட்டில் மேச ராசியில் செவ்வாய் ஆட்சி. அப்போது மேச ராசியில் செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டில் இருக்கும்போது அந்த இடத்துல செவ்வாய் இருப்பதாக ஒரு ஜாதகருக்கு வருது அப்படின்னா அது இல்லை, விளக்கில் அதை எடுத்துக்கங்க. அதே போல் மற்றொரு ஆதிபத்திய வீடான விருச்சிக ராசியிலே செவ்வாய் இருக்குமேனால், செவ்வாய் இருக்கும்னா 2, 4, 7, 8, 12 அந்த ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்குமேனால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் விருச்சிக ராசி செவ்வாயோட மற்றொரு ஆட்சி வீடு, அந்த இடத்துல செவ்வாய் இருக்குமேனால் செவ்வாய் இல்லை. அதே நேரம் கடகராசியிலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறது, அந்த இடத்தில் செவ்வாய் இருக்குமேயானால் செவ்வாய் தோஷம் இல்லை, அது நிவர்த்தி செவ்வாய் என்று சொல்வார்கள். அதே போல் மகர ராசியிலே செவ்வாய் உச்சம், அந்த இடத்துல செவ்வாய் இருக்குமேயானால் அது செவ்வாய் தோஷம் இல்லை. அடுத்தபடியாக குருவின் இரு ஆதிபத்திய வீடான தனுசு ராசியிலோ மீன ராசியிலோ செவ்வாய் இருக்குமேயானால் அங்கு தோஷம் இல்லை, தோஷம் நிவர்த்திக்கிற குருவோட வீடு அப்படிங்கிறனால. அடுத்தபடியாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் செவ்வாய் உச்சம் பெற்ற வீட்டிற்கு அடுத்த வீடான கும்பராசிகளும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை என்கின்றனர். கொஞ்சம் ஈஸியான டேபிள் எங்களுக்கு புரியணும் சார் அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு 2 செவ்வாயோட இரு ஆதிபத்திய வீடையும் இன்ட்டு பிடிக்குங்க. அப்படி ராசி கட்டத்தை ஒரு இன்ட்டு பெருக்கல் போட்டுருக்காங்க. மேஷத்தையும் அடிச்சிருங்க, விருச்சிகத்தையும் அடிச்சிருங்க, அங்கே இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை. அடுத்தபடியாக கடகத்தையும் இன்று பிடிங்க, ஆனால் நீசம் பெற்றுறார், அங்கே இருந்தால் இல்லை. அடுத்து மகர ராசியிலே ஒரு இன்ட்டு போடுங்க. அடுத்தபடியாக கும்ப ராசியிலே ஒரு இன்ட்டு போடுங்க. அடுத்தபடியாக குருவோட இரு ஆதிபத்திய வீடான தனுசுலையும் மீனத்திலையும் இன்ட்டு போடுங்க. இப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இப்போ நீங்கள் இன்ட்டு போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா ரிஷபராசி, மிதுன ராசி, அடுத்தபடியாக கன்னி ராசி, துலா ராசி, இந்த 4 இடங்கள் மட்டும்தான் இருக்கும். சரி, இது இந்த இடங்களில் இருந்தாலும் உண்டா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இன்னும் நிறைய விளக்குகள் இருக்குது, எக்ஸம்ஷன் நிறையா இருக்குது. குருவோட பார்வை பட்டாலோ, சுபக்கிரகங்கள் சேர்க்கை பெற்றாலோ, சுபக்கிரக பார்வை பெற்றாலோ தோஷம் நிவர்த்தியாகும். அதே போல் பாவ கிரகங்களான ராகு, கேது, சனி ஆகியோரின் பார்வை செவ்வாய் நிறுப்பட்டாலும் தோஷம் நிவர்த்தியாகும். அதாவது எளிய முறை, நீங்கள் இந்த சாட் எடுத்து அடித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரும். இப்போ நம்மளுடைய இதிலிருந்து பார்த்தோம்னா, இப்போ என்னுடைய கேமரா இப்போ ஒரு பேப்பரில் போட்டிருக்கேன்,
பாருங்கள், ராசிங்கிறது ரிவர்ஸில் தெரியுது. இது மீனம், மேஷம், மேஷத்தில் இன்ட்ரு பண்ணிட்டேன். கடகத்தில் இன்ட்ரு, சிம்மம் வீடு, சிம்மம் அதி நட்பு வீடு, அதுலேயும் ஒரு இன்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தபடியாக விருச்சிகம் ரிவர்ஸில் இருக்கிறதுனால ஒரு ட்ரபுளாக இருக்குது. நீங்கள் ஒரு டேபிளை போட்டு அந்த டேபிளிலிருந்து மேஷராசி அடிச்சிருங்க. அடுத்தபடியாக கடகராசி, சிம்மராசியும் அடிச்சிருங்க. ஏன்னா செவ்வாயின் அதிநட்பு வீடான சிம்மத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது இல்லை என்றே பொருள்படும். அடுத்தபடியாக விருச்சிக ராசி, செவ்வாயோட ஆட்சி வீடு, அங்கேயும் இருந்தால் செவ்வாய் இல்லை. அடுத்தபடியாக குருவோட இரு ஆதிபத்திய வீட்டையும் அடிச்சிருங்க. தனுசு ராசியும் அடிங்க, மீன ராசியும் அடிங்க. அடுத்து செவ்வாய் உச்சம் பெற்ற மகர ராசியும் எந்த ஒரு காரண காரியமும் இல்லாமல் கும்பராசியில் இருந்தாலும் இல்லை என்கின்றார். இப்போ மிச்சம் உள்ள இடங்களில் இருந்தால் செவ்வாய், அதுவும் விதி சரியாக இருக்கிறதா, ஏதேனும் விளக்குகள் தென்படுகிறதா என்று பார்த்து தான் சொல்ல வேண்டும். சரி நேர்களே, இதுவரை செவ்வாய் தோஷம் பற்றி எளிய முறை விளக்கத்தை பார்த்தோம். நான் இந்த டேபிளை வந்து உங்களுக்கு என்னுடைய கமாண்டில், இப்போ இந்த கேமராவிலேருந்து ரிவர்ஸில் தர்றதுனால கமாண்டில் அந்த இதை போட்டு பிரிண்ட் பண்ணி அனுப்புகிறேன். மிக்க நன்றி நேர்களே, வணக்கம்.